தப்ரேஸ் ஹஜ் மற்றும் உம்ரா சர்வீஸ் 15 வருட காலமாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் எங்களிடம் ஆகஸ்ட் முதல் பிப்ரவரி வரையிலான சிறப்பான உம்ரா பேக்கேஜ்களை வழங்குகிறோம். குளிர்சாதன பெரிதில் மக்கா மதினா ஜியாரத், தமிழக உணவு, தமிழ் உருது பயான் என்று சிறப்பான சேவையை தருகிறோம். மேல் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள், தமிழ், உருது, மலையாளம் வரன்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566066513. எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, அந்த சமூகத்திற்கு கல்வி ஒன்று கிடைத்து விட்டால் போதும், அந்த சமூகம் முன்னேற்றம் அடையும். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய சமூகத்தில் கல்வி என்பது மிகவும் குறைந்த அளவிலே இன்றைக்கி காணப்பட்டு வருது. மார்க்க கல்வியாகட்டும் உலக கல்வியாகட்டும் இரண்டையும் ஒரு மனிதன் தெளிவாக பயின்று விட்டால் என்றால் அவன் கற்கக்கூடிய அந்த கல்வியின் மூலம் அந்த சமுதாயம் முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஆனால் சமீபமாக கிடைச்ச ஒரு தகவல் மிகப்பெரிய அதிர்ச்சியை முஸ்லீம் சமூகத்திலேயே ஆழ்த்துது. காரணம், முஸ்லீம்கள் கல்வியில் மிகவும் குறைந்த அளவில் காணப்படுறாங்க. குறிப்பாக உயர்கல்வியில் முஸ்லீம்கள் சேருவதே கிடையாது என்ற ரிப்போர்ட் தான் வந்திருக்கு. 2020-21 ரிப்போர்ட். மத்திய அரசை சார்ந்த கல்வித்துறை அமைச்சகம் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கு, பல ஆய்வுகள் செஞ்சுருக்குது. இது வந்து ஒரு முக்கியமான ஆய்வாக இன்னைக்கு காணப்படுது. இந்த ஆய்வு பார்த்தீங்கன்னா AISHE-ன்னு சொல்லக்கூடிய உயர்கல்விக்கான ஒரு ஆய்வு. இந்த ஆய்வை இந்தியா முழுக்க 2020-21 மேற்கொள்ளக்கூடிய சமயத்தில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் என்னென்னா, SC-ST அதாவது ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியர்கள் மற்றும் OBC-ன்னு எடுத்துக்கோங்க, அதில் வரக்கூடியவர்கள், இவர்களை காட்டிலும் முஸ்லீம்கள் மத்தியில் உயர்கல்வி சேருவதற்கான வாய்ப்பே கிடையாது, மிகுந்த அளவில் குறைஞ்சிருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட். இதன் மூலம் முஸ்லீம்கள் கல்வியின் வாய்ப்பு கிடைக்காதனால அவர்கள் குறிப்பிட்ட ஒரு பதவிக்கோ ஒரு அதிகாரத்திற்கோ வர முடியாத சூழலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வித்துறை அமைச்சகம் இன்னைக்கு இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்குது. SC-ST கூட நம்மளை தாண்டி பல்வேறு இடங்களில் சாதிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த ரிப்போர்ட் வாயிலாக கிடைக்குது. இந்த ரிப்போர்ட்டில் குறிப்பாக சொல்லக்கூடிய அந்த பர்சன்டேஜ் பாருங்கள், ஆதி திராவிடர்கள் 4.2%, பழங்குடியர்கள் 11.9%, முஸ்லீம்கள் ஒட்டுமொத்தமாக 4% குறைந்த அளவில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, உயர்கல்வியில் சேர்ந்துருக்கிறாங்க. இதற்கான அடிப்படை காரணம் இந்த ஆய்வில் சொல்லக்கூடிய சமயத்தில், கொரோனா காலகட்டங்களில் முஸ்லீம்கள் தங்களது பள்ளி படிப்பை நிறுத்தி விட்டார்கள். அதாவது கொரோனா முடிஞ்ச பின்னாடி அடுத்து பொருளாதார சிக்கல் வந்தனால அவர்கள் உயர்கல்விக்கு போகாமல் உடனடியாக வேலைக்கு போன ஒரு சூழல்னால பல நபர்கள் உயர்கல்விக்கு போல, அதனால் அவர்கள் கல்வி கற்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ரிப்போர்ட்டையும் நம்மளால் பார்க்க முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா, ஓபிசி பிரிவை சார்ந்த, அதாவது ஒட்டுமொத்த 100%, ஓபிசி பிரிவை சார்ந்தவர்கள் 36%. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியர்களை சேர்த்து 14-15%. அப்போ ஒட்டுமொத்தமாக 50% ஓபிசி SC-ST பிடித்து விட்டார்கள். ஆனால் முஸ்லீம்கள் மிகவும் குறைந்த அளவில் தான் இந்த பர்சன்டேஜில் இருக்கிறாங்க. இதில் நம்ம புள்ளிவரத்தோடு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் 36%, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 26%, மகாராஷ்டிராவில் 8.5%, தமிழகத்தில் 8.1%. ஒரே ஒரு இடத்துல தான் கூட வந்திருக்கோம் எங்கன்னா கேரளாவில். ஏன்னா கேரளாவிலே படிப்பறிவு என்பது கூட இருக்கும், கல்வியின் மேலே ஆர்வம் கொண்டு படிப்பாங்க. அங்கே மட்டும் 43% முஸ்லீம்கள் உயர்கல்வியில் படிச்சிருக்காங்க. இந்தியாவில், ஒட்டுமொத்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 14% முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க. ஆனால் நாம் உயர்கல்விக்கு போன சதவீதம் பார்த்திங்கன்னா வெறும் 4% தான் உயர்கல்விக்கு போயிருக்கும். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, முஸ்லீம்கள் கல்வியில் இன்னும் முற்போக்காக செல்லவில்லை, அவர்கள் கல்வியை கற்று அதிகார பீடத்திற்கு வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் இன்னைக்கு சொல்லுது. ஆனால் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களாங்க, இந்த அறிக்கையில் இதில் கூடுதலாக கல்வி கற்றவர்கள், உயர்கல்விக்கு சென்றவர்கள் முஸ்லீம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஆண்களை தாண்டி பெண்கள் தான் அதிகமாக போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆய்வறிக்கை சொல்லுது. ஏன்னா நீங்கள் வாய்ப்பே கிடையாது, இன்றைக்கி இஸ்லாம் சமூகத்தில் பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கின்றோம், அவர்களை உயர்கல்விக்கு தாட்டுகின்றோம், ஒரு வக்கீலாக, ஒரு மருத்துவராக, இன்னும் அரசு பணிகளில் கூட முஸ்லீம்கள் வந்து அடையாளப்பட்டு இன்றைக்கி பயணிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். ஆனால் இங்கே என்ன சிக்கல் எழுகிறது, ஹிஜாப் என்ற சிக்கல் தான் எழுகுது. இடையில பார்த்தீங்க, ஒரு மருத்துவ பெண்மணி, ஜன்னத்துன்னு சொல்லக்கூடிய டாக்டர் MBBS அவர்கள் ஹிஜாபோடு பணியாற்றுகிறார்கள். ஒரு சிறந்த பெண்மணி, நல்ல கல்வியை கற்று மருத்துவத்துறையில் வந்து அவ்வளவு முற்பட்ட பெண்ணாக காணப்பட்ட பெண்ணுக்கு நடந்த அநீதி என்ன, நீ ஏன் ஹிஜாப் போட்டிருக்கிற, கல்விக்கும் ஹிஜாபுக்கும் முடிச்சு போடுறது. அந்த ஹிஜாப் இல்லாமல் உங்களுக்கு வந்து கல்வியை நீங்கள் கற்று வர வேண்டும், அதை நீங்கள் உங்களை துறையில் பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது. ஆனால் நீங்கள் முஸ்லீம் பெண்கள் எல்லாமே ஹிஜாபோடு தான் எல்லா துறையிலும் சாதிப்பார்கள். நீ வரக்கூடிய காலத்தில் எழுதி வச்சுக்கோங்க, ஹிஜாபோடு தான் எங்களது உரிமையை நாங்கள் நிலைநாட்டுவோம்,
அதற்காக எவ்வளவு தூரம் வேணாலும் போராடுவோம். எங்களிடந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியது எங்களுடைய அறிவாற்றல் மற்றும் எங்களுடைய செயல்பாடு தான் நீங்கள் எதிர்பார்க்கணும் தவிர எங்களுடைய அடையாளங்களை நீங்கள் பிரச்சனைக்கு உள்ளாக்கக்கூடாது. அப்போ இந்த ரிப்போர்ட் வாயிலாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்னென்னா, முஸ்லீம்கள் எஸ்சி எஸ்டின்னு சொல்லக்கூடிய ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியினரை தாண்டி மிகவும் குறைந்த அளவில் கல்வி கற்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமாக ரொம்ப சோகமான ஒரு விஷயம். ஜவாஹிருல்லா அவர்கள் கூட பதிவு செய்கிறார்கள், உயர்கல்வியில் முஸ்லீம்கள் செல்லாதது மிகப்பெரிய வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இன்ஷா அல்லாஹ் நம் பெண் பிள்ளைகளாகட்டும் ஆண் பிள்ளைகளாகட்டும் இந்த 12வதோடு நிறுத்தக்கூடிய பழக்கத்தை நம்ம கைவிட வேண்டும். அவர்களை ஒரு டிகிரி படிக்க வைக்க வேண்டும், வேலைக்கு செல்ல அனுப்ப வேண்டும், அவர்கள் நல்ல முறையில் சம்பாதிக்க வேண்டும், வெளி உலக சூழலை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இதை பயின்றால் மட்டுமே இந்த சமூகத்தில் நீடித்து அவர்கள் நல்ல முறையில் வாழ முடிய வேண்டும். பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் கல்வி என்பது ரொம்ப முக்கியம். நம்ம சொல்லலாம் வீட்டு பராமரிப்பு என்பது முக்கியம், அவர்கள் குடும்ப வாழ்வியலை பழகணும், மாற்றுக்கிறது கிடையாது. என்னை பொறுத்தவரை உலக கல்வியை தாண்டி மார்க்க கல்வி ரொம்ப முக்கியம். அந்த மார்க்க கல்வி தான் இந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும், ஒரு குடும்ப வாழ்வியலை கற்றுக் கொடுக்கும், ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணும், ஒரு கடமைட்டு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த குடும்ப வாழ்வியலை அழகாக கொண்டு போகக்கூடிய விஷயத்தை ஒரு பெண் பிள்ளைக்கு மார்க்க கல்வி தான் வழங்கும், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் உலக கல்வி என்பது அவர்களை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும், ஒரு பொருளாதார ரீதியாக, ஒரு மேம்பட்ட சமூக ரீதியாக, ஒரு அதிகார பீடத்தில் அவர்கள் நின்று கொண்டு சங்கிகளை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி, இந்த இடத்தை நோக்கி நகரணும் அப்படின்னா நமது ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் மார்க்க கல்வியோடு சேர்த்து உலக கல்வியை நேர்த்தியாக படிக்க வேண்டும். அதற்கான முழு முயற்சியை இன்ஷால்லா நாம் எடுப்போம். அடுத்து இந்து முஸ்லீம்கள் மத்தியில் மத நல்லிணக்கத்தோடு இருக்காங்கிறதுக்கான ஒரு சான்று மீண்டும் தமிழ்நாடே ப்ரூவ் பண்ணியிருக்கு. வட இந்தியாவிலேருந்து இந்து முஸ்லீம்கள் மத்தியில் பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது, குறிப்பாக சங்கிகள் முஸ்லீம்களை தூண்டி விடுகிறார்கள் என்ற அந்த சமூக பிரச்சனைக்கு எதிர்வாதமாக தமிழ்நாட்டில் பல விஷயங்களை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து ஒரு அழகான சம்பவம் திருவாரூர் மாவட்டத்தில் நடந்திருக்குங்க. திருவாரூர் மாவட்டத்து பக்கத்தில் இரண்டு கிராமங்கள் இருக்குங்க, கட்டிமேடு மற்றும் ஆதிரங்கம். இந்த இரண்டு கிராமங்கள் இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லாமே பன்னெடுங்காலமாக ஒற்றுமையோடு இருக்கிறாங்க. மாமன் மச்சனாக அன்போடு அவ்வளவு பரஸ்பரமாக பழங்கி கொண்டிருக்கூடிய இந்த ஊரில் ஒரு சிறப்பான சம்பவம் இவ்வளவு ஆண்டு காலம் நடைபெற்று இருக்குது, ஆனால் இது வெளி உலகத்துக்கு பெருசாக தெரியல. சமீமா தமிமுன் அன்சாரி சகோதரர் அவர்கள் இந்த செய்தியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அப்படி என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்டிமேடு மற்றும் ஆதிரங்கம் கிராமத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவங்க வீட்டில் வஃத்து யாரும் இறந்துட்டாங்க தவறிட்டாங்க அப்படின்னா, அந்த மவுத்திற்கு பொத்தக்கூடிய கஃபன் துணி என்று சொல்லக்கூடிய தூய வெள்ளை நிறம் கொண்ட ஒரு துணி இருக்கும்ல, அந்த துணியை பன்னெடுங்காலமாக அங்கே கூடிய ஒரு இந்து சகோதரர் கொடுத்துட்டு இருக்கிறார். அவர் பேர் தண்டபாடின்னு சொல்லக்கூடியவர். இந்த தண்டபாடி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஒவ்வொரு இஸ்லாமிய நம்முடைய வீட்டில் நடக்கக்கூடிய மவுத்து, அவர் பணக்காராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி, இந்த உறவு நீடிக்கும் விதமாக இவர் என்ன பண்ணுறார், தொடர்ந்து இந்த கஃபன் துணியை இலவசமாக கொடுத்து கொண்டே இருக்கிறார் இவ்வளவு ஆண்டு காலமாக. இதில் என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, பணக்காரர்கள் பொதுவாக என்கிட்ட காசு இருக்குது நீ கொடுக்குறத நான் வாங்கணுமா அப்படின்னு பார்க்காம இந்த கிராமத்தில் பணக்காரராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் இது வந்து தொடர்ந்து ஒரு உறவை நீடிக்கும் விதமாக வேணும்னு சொல்லிட்டு அந்த மவுத்து ஆயிடுச்சுன்னா அந்த மவுத்து வீட்டுக்கு இவர் எங்கிருந்தாலும் சரி உடனடியாக ஜனாதா துணி கட் செய்யப்பட்டு, எப்படி ஜனாசாக்கு நம்ம பொத்தும் போது ஆணுக்கோ பெண்ணுக்கோ கட் செஞ்சு கொடுப்போம், அதுமாதிரி கட் செய்யப்பட்டு இந்த ஜனாதா தூய வெள்ளை துணி அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துருது. இந்த தண்டபாணி கொஞ்ச நாள் துபாயில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட இவர் செய்து கொண்டிருந்த அந்த செயல் இருக்குல்ல, அது தொடர்ந்து இவருடைய அந்த கிராமத்தில் நடைபெற்று இருக்குது. இதற்கு முன்னுதாரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய அப்பா சண்முகம் சொல்லக்கூடியவர், இவர் கட்டிமேடு கிராமத்தில் இருக்கக்கூடியவர், இவரும் ஒரு ஆசிரியர் பணியில் வேலை செஞ்சுட்டு இருந்தவர் தான். இவர் செய்து கொண்டிருந்த அந்த நீட்சியான பயணத்தை தொடர்ந்து அவருடைய பையன் தண்டபாணியும் செஞ்சுட்டு இருக்கிறார். அப்போ இரண்டு தலைமுறையாக முஸ்லீம்கள் இறக்கக்கூடிய சமயத்தில் பொருத்தக்கூடிய அந்த கஃபன் துணியை கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது இது எவ்வளோ பெரிய ஒற்றுமை நம்ம பார்க்க முடியும், எவ்வளோ அழகான செயல். ஒரு ஏன்னா ஒரு முஸ்லீம் அந்த கஃபன் துணி என்பது ரொம்ப சென்டிமெண்டான விஷயம். அந்த கஃபன் துணியில் 1000 விஷயங்கள் இருக்குது, அந்த வெள்ளை துணி தான் என்னுடைய கடைசி உடை அப்படிங்கிற அந்த பல்வேறு எண்ணங்கள் இருக்குது. அதை ஒரு ஹிந்து சகோதரன் கொடுக்குறான், ஒரு முஸ்லீம் சகோதரன் வாங்கி கொடுத்துறான் அப்படிங்கும் போது எவ்வளோ அழகான செயல். இந்த செயலோட வெளிப்பாடாக முஸ்லீம்கள் சமீபமாக ஒரு செயலை செஞ்சுருக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, சமீபமாக இந்த தண்டபாணி இவருடைய மகனுக்கு திருத்துறைப்பூண்டியில் திருமணம் நடைபெற்றுருச்சு. இந்த திருமண விழாவில் இந்த இரண்டு கிராமங்களில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அணிதிரண்டு போய் அந்த திருமண நிகழ்வை அவ்வளோ சிறப்பிச்சிருக்காங்க. இந்து முஸ்லீம்கள் மத்தியில் அவ்வளோ ஒற்றுமை ஏற்படுத்தும் விதமாக இந்த திருமண நிகழ்வு நடைபெற்றிருக்கு. இந்த சிறப்பு என்னென்னா, முஸ்லீம்கள் இந்த திருமணத்திற்கு 2 நாளைக்கு முன்னாடியே போய் ஒரு தனது சொந்த வீட்டு திருமணம் எப்படி நடக்குமோ அதுபோன்று இந்த திருமணத்தை நடத்தியிருக்கிறாங்க.
எந்த அளவுனா எல்லா வேலையும் அவர்களை இழுத்து போட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு அழகா இருந்திருக்கு. இந்த நிகழ்வுக்கு தான் தமிமுன் அன்சாரி அவர்கள் சென்றார்கள் போல இருக்கு. அந்த சென்ற நிகழ்வை குறித்து அவருடைய வலைதள பக்கத்துல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எந்த அளவுனா அந்த நிகழ்வு அந்த திருமண வீட்டுல பேசிக்கிறாங்களா, மாமன் மச்சன் முறையாக, அண்ணன் தம்பி முறையாக, அண்ணன் அண்ணியாக அந்த உறவு முறை இருக்கு பாத்தீங்களா, அது எந்த விதத்திலும் ஒரு இந்து முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லவே முடியாது. இவர்கள் உறவினர்களாகத்தான் இருக்கிறாங்கன்னு சொல்ற அளவுக்கு அவருடைய பேச்சு ஒரு ஆனந்த குதூகலமாக அந்த திருமண நிகழ்வுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இது எவ்வளவு அழகான செயல் என்பது இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக தொடர்ந்து தமிழ்நாடு செய்து வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது செய்தி. இறுதியாக ஒரு அதிர்ச்சியூட்டும் தீர்ப்பு கர்நாடகாவுடைய உயர் நீதிமன்றத்திலிருந்து வந்திருக்குங்க. ரங்கராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய 22 வயது மிக்க ஒரு இளைஞர், இவர் 2015 என்ன பண்றாரு, ஒரு பெண்ணை கொடூரமான முறையில் கொலை செய்து அந்த பெண் இறந்த பெண் உடல் மீது பாலியல் துன்புணர்வு செஞ்சிருக்கிறாரு, பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லக்கூடிய வழக்கு. இந்த வழக்கு கர்நாடகா உயர்நீதிமன்றத்துக்கு சமீபமாக வருது. வந்த பின்னாடி ஆல்ரெடி இவனுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். என்ன தீர்ப்புனா இவனுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க வேண்டும். இந்த ரங்கராஜ் ரங்கராஜ் என்ன நீங்கள் வேற யாரோ நினச்சிடாதீங்க, இது ஒரு குற்றவாளி ரங்கராஜ். இந்த ரங்கராஜுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டுருச்சு. சமீபமாக இந்த குற்றவாளி தரப்புல இருந்து மேல்முறையீடு செய்யப்பட்டுச்சு. கர்நாடகாவுடைய உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய வீரப்பா மற்றும் வெங்கடேஷ் இந்த 2 நீதிபதிகளும் இந்த வழக்குக்கான தீர்ப்பை மீண்டும் வழங்குறாங்க. என்ன வழங்குறாங்கன்னா, இந்த வழக்கில் போடப்பட்ட ஆயுள் தண்டனை என்பது செல்லும், அது உள்ளபடி சரியான விஷயம். ஆனால் 10 ஆண்டு சிறை தண்டனை வழங்கக்கூடாது. காரணம், இந்த பெண்ணை கொலை செய்ததற்கான தண்டனை மட்டும்தான் அவனுக்கு வழங்கணும். அந்த இறந்த பெண் இருக்காள், அவள்கிட்ட பாலியல் சீண்டல்கள் உடலுறவு கொண்ட அந்த விஷயங்களுக்கு குற்றமே ஆகாது இந்திய தண்டனை சட்டப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 ஆண்டு ஆயுள் சிறை தண்டனை போட்டாங்கள், அதை ரத்து செஞ்சிருக்குது கர்நாடக உயர்நீதிமன்றம். இது என்ன வகையான போக்குன்னு சொல்றது. ஆனால் தெளிவாக நீதிபதி சரியாக இருக்கிறார், அந்த வீரப்பாவாகட்டும் அதே மாதிரி 100 நீதிபதி, இந்த 2 நீதிபதிகளுடைய வார்த்தைகள் சரியாக இருக்கு. என்னென்னா, இந்திய தண்டனை சட்ட பிரிவில் இப்படிப்பட்ட பிரிவு கிடையாது. ஒரு பெண் பெண்ணும் ஆணை இறந்துட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மனிதனாக ஆகாது, அது ஒரு இறந்த உடம்பு தான். அந்த உடம்புல என்ன செஞ்சாலும் அது வேறு வகையான பாலியல் விஷயங்கள் தாண்டி, இந்த மிருகங்கள் கூட எல்லாம் உறவு வச்சுக்கிறாங்களே அது மாதிரி விஷயங்களை தாண்டி அது ஒரு இறந்த உடல் தான், அது மனிதன் கிடையாது. அதனால் அது மேலே என்ன நீங்கள் செஞ்சாலும் அது குற்றம் ஆகாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு செக்ஷன் பார்த்தீங்கன்னா 375, 377 பிரிவின் படி இது குற்றமாகாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் இந்த வழக்கை முடிச்சு வச்சுட்டாங்க. இது நம்ம எப்படி பார்ப்பது, இப்படி குற்றமே இல்லைன்னா என்ன பண்ணுவான், முன்னால் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்வான், இனி என்ன பண்ணுவான், கொலை செய்து பாலியல் வன்கொடுமை செய்வான் போல. எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம், மிருகங்கள் கூட செய்ய யோசிக்கும் ஒரு இறந்த உடல் மீது செய்வது என்பது எவ்வளவு ஒரு வக்கரமான தன்மை, மனுஷனை எவ்வளவு மதிகட்ட ஒரு விஷயத்துல ஆழ்த்தும். அப்ப இந்திய தண்டனை சட்டப்பிரிவில் இத்தகைய சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்று இந்த நீதிபதியே சொல்றாரு. இவர் 375, 377 இதன்படி கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா 376 படி பாலியல் வன்கொடுமை செய்தார்கள் அப்படின்னு ஒரு சட்டம் வரல, உயிரோடு இருக்கும்போது ஒரு பெண்ணை, அதற்கு கிளம்பும் இது வராது. அதனால இதற்கு புதிய சட்டங்கள் இந்திய தண்டனை சட்டப்பிரிவில் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை முடிச்சு வைக்கிறாரு. அப்ப இதில் நாம் கூடுதலாக பார்க்க வேண்டும். மனிதர்கள் மிக மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே ஒரு தோட்டத்தில் இருக்கான், உள்ளுக்குள்ள ஒரு தோட்டத்தில் இருக்கான். ஒரு பெண் பிள்ளையை நம்பி ஒரு பையன் அனுப்ப முடியல, ஒரு முதியவர் அனுப்ப முடியல. ஏன்னா ஒரு பெண் பிள்ளையை அவனுக்கு என்ன வந்து ஒரு குழந்தையாக பார்க்கறது கிடையாது. காம கொடூரன்கள் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு குழந்தையை ஒரு குழந்தையாக பார்க்கறது கிடையாது, ஒரு இறந்த உடல்களை உடலாக பார்க்கறது கிடையாது. ஒன்றும் இல்லை, ஹிந்திக்கார பசங்கள்லாம் தமிழ்நாட்டில் வந்த சமயத்தில் ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு, என்னென்னா மாடுகளை பசு மாடுகளை பாலியல் வன்புணர்வு செய்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய ரிப்போர்ட் வந்துச்சு. அப்போ மனிதர்கள் விலங்கினங்கள் கூட உறவு வைக்கக்கூடிய அளவுக்கு மட்டமான கீழ்த்தனமான மனநிலை கொண்டவர்களாக உலாவி கொண்டிருக்கூடிய வேலையில் இப்படிப்பட்ட தீர்ப்புகள் என்னாக்குன்னு கேட்டிங்கன்னா, இறந்த உடல்களை தேடி தேடி வன்புணர்வு செய்வார்கள், இது குற்றம் அல்ல என்ற அடிப்படையில் அவர்கள் செய்து கொண்டு போவார்கள். அதனால் உடனடியாக இதற்கான சட்டம் கொண்டு வர வேண்டும். இறந்த உடல்கள் என்பது நிச்சயமாக கண்ணியமான உடல்கள், அது வந்து உள்ள உயிர் இல்லாட்டியும் அந்த உடல் என்பது மதிக்கத்தக்க உடல், அதை கண்ணியத்தோடு நம்ம கையாள வேண்டும். நீங்கள் இறந்த உடல்களை பாருங்கள், இப்போ முஸ்லீம்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்ணியத்தோடு கையாள்வார்கள், அதுக்கு சின்ன காயம் வந்துடக்கூடாது. ஒன்றும் இல்லை, அடக்கக்கூடிய சமயத்தில் பாருங்கள், வீட்டிலேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா உடனடியாக அடக்க முயற்சி பண்ணுவாங்க, அந்த உடலுக்கு வேதனை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த உடலை அழகான முறையில் குளிப்பாட்டி கஃன் தஃபன் செய்து அழகான முறையில் நறுமணம் போட்டு அந்த கபருக்குள்ளே வைப்பாங்க. அப்போ இறந்த உடலை நாம் மதிக்க வேண்டும். அப்போ இதில் நாம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.